உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மேய்ப்பர்கள் கூடுகைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய பெயர் அகஸ்டின் ஜபக்குமார். நான் பீகாரிலே வசித்து வருகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். உங்களை கூட்டி சேர்த்ததனுடைய நோக்கத்தை முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு முறையான சில காரியங்களை உங்களுக்கு அறிவித்து விட்டு அதற்கு பிறகு நாம் சில காரியங்களை இணைந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இது மற்ற செமினார்களை காட்டிலும் மற்ற கூட்டங்களை காட்டிலும் வித்தியாச விதமாக இருக்க வேண்டும் என்று இதை ஏற்பாடு செய்தவர்கள் அதிகமாக வாஞ்சித்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்னை அவருக்குள் கொண்டு வந்த போது எனக்கு இரண்டு விதமான பாரங்களை என்னுடைய வாழ்க்கையின் நோக்கங்களை ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு இருந்ததினாலே பல இடங்களிலே விசேஷமாக வெளிநாடுகளிலே ஊழியர்களுக்காக நான் சில கூட்டங்களை நடத்துவது வழக்கமாக இருந்தது. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு என்னை ரட்சிப்பிலே வழிநடத்தின போது நான் ஜெபித்த ஒரு பெரிய ஜெபம் ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் என்பதுதான். அன்றைக்கு நான் முழு நேர பணியாளனாக இல்லை. நான் வேலை செய்து கொண்டிருந்தாலும் நான் கேட்ட காரியம் என்னுடைய புஸ்தகத்தை இங்கே அநேகர் படித்திருக்க கூடும். அதில் நான் அதை எழுதியிருக்கிறேன். ரெண்டு காரியம். ஒன்று, ஒரு ஆழமான பால் கிணத்தை காட்டி தண்ணீரின் சத்தத்தை தான் கேட்கிறேன். அதில் தண்ணீரை பார்க்க முடியவில்லை. வேறே மேலே ஒரு வாளிய ஒரு பக்கெட்டை வைத்து நான் உன்னை ஒரு பக்கெட்டாக உபயோகப்படுத்த விரும்புகிறேன் என்று கூடவே ஒரு எச்சரிப்பின் செய்தியையும் ஆண்டவர் கொடுத்தார். என்ன, அந்த பக்கெட்டை நீ கீழே இறக்கி ஆழமாக மறைந்திருக்கிற அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுத்துகிற அந்த காரியத்தை மறைந்து கிடக்கிற ஜனம் இருளில் கிடக்கிற ஜனத்தை எடுத்து கொண்டு வந்து உபயோகப்படுத்துகிற காரியத்தை நீ செய்ய வேண்டும். ஆனால் உன்னால் மாத்திரம் இது நடக்க முடியாது. நீயும் நானும் இணைக்கப்பட்டிருக்க கயிறு இருக்க வேண்டும் என்பது எச்சரிக்கையின் செய்தி. எதுவரைக்கு என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய் அன்றைக்கு வரைக்கும் உன்னால் பிரயோஜனம், இல்லை என்றால் இல்லை என்று ஆண்டவர் முதலாவது சொன்னார். இரண்டாவது, ஒரு பெரிய சுண்ணாம்பு காலவாசலை ஒன்று காட்டி, ஒரு ஏர் ப்ளோயர் காற்றூதும் எந்திரத்தை காட்டி, இந்த காற்றூதும் எந்திரத்தின் மூலமாக இருக்கிற சின்ன நெருப்பை அதிகமாக்குற வேலையை எப்படி அது செய்யுமோ அப்படியே நானும் எங்கெல்லாம் கொஞ்சம் நெருப்பு இருக்கிறதோ அங்கே அதிகமாக்குவேன். ஆனால் நீ நினைக்க வேண்டியது உன்னால் பிரயோஜனம் இல்லை. நீ ஒரு பெரிய சக்கரத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற வரை நீ அதை செய்வாய் என்று இரண்டு தரிசனங்களும் வேறுபட்டவைகள், வித்தியாசமானவைகள், ஆனால் எச்சரிக்கை ஒன்றாகவே இருந்தது. இதனுடைய ரட்சிப்பின் ஆறாவது மாதத்தில் தெளிவாக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு படமாக பார்த்ததினாலே ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நான் அன்றைக்கு தெரிந்து கொண்டேன். அன்றைக்கு நான் மிஷினரியாக போவேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் காலகட்டத்தில் தேவன் என்னை மிஷினரியாக கொண்டு போன போது ஆழமான இருளான ஒருவரும் அறியாத அந்த பகுதியில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் இன்றைக்கு உபயோகப்படுத்துகிறவர்களாக மாற்ற கர்த்தர் உதவி செய்தார். இரண்டாவதாக, எனக்கு கொடுக்கப்பட்ட சில கிருபைகளை ஆங்காங்கே எங்கே நெருப்பு இருக்கிறதோ அங்கே கொஞ்சம் ஊதி அதை பெரிதாக்கி அவர்களை உபயோகப்படுத்துவதற்கான காரியத்தை செய்வதற்காகத்தான் நான் சில நேரங்களிலே தமிழகத்திற்கு வந்து அல்லது மேல் நாடுகளுக்கு சென்று ஜனங்களை தட்டி எழுப்புகிற ஊழியத்தை செய்கிறேன். அந்த காரியத்தை செய்கிற ஒரு பணியில்தான் நான் தமிழிலே யுத்த சத்தத்திலே எழுதுவது அல்லது புஸ்தகங்களை வெளியிடுவது அல்லது தமிழிலே சில பாடல்களை எழுவது என்பதெல்லாம்
இந்த இரண்டாவது தரிசனத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எழுதினதினாலே என் சகோதரர்கள் என்னை கேட்டுக்கொண்ட போது இது என்னுடைய பொறுப்பிலே ஒரு சின்ன பகுதி என்பதை உணர்ந்ததினால் உங்களை கூட்டி சேர்த்து இருக்கிறோம். நாம் இங்கே கூடி வந்திருக்கிறது நாம் இணைந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆகையினால இந்த ரெண்டு நாட்கள் தான், இன்றைய மத்தியானத்திலிருந்து நாளை, நாளை ரெண்டு நாள் தான் பார்க்க போனால், மூன்று நாட்கள் உங்கள் பிரயாணத்தையும் சேர்த்து தான் வரும். மூன்று நாட்கள் உங்களை வேறு பிரித்து உங்களோடு கூட அளவளாவி உங்களுடைய காரியங்களை புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் கடந்த 47 வருட ஊழிய அனுபவத்தில், 5 வருடம் நான் வேலை செய்து கொண்டே சபை நிறுவும் பணியிலே ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தினார். அதை நான் ஆண்டவருக்குள்ளே நான் சொல்லிக் கொள்வதிலே நான் ஆண்டவருக்கு நான் நன்றியோடு கூட இதை சொல்லிக் கொள்கிறேன். 47 years in church planting ministry, preaching ministry ஓடு கூட சபை நிறுவும் பணியை 47 வருடமாக செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபைப்படுத்தபடியினாலே அந்த அனுபவங்களையும் நான் கற்றுக்கொண்ட பாடங்களையும் அவைகள் எல்லாம் சோதிக்கப்பட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டங்கிறதுனால நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏதோ சோதிக்காத நான் சோதிக்காதவைகளை, நான் அனுபவிக்காதவைகளை, நான் பிராக்டிஸ் பண்ணாதவைகளை நான் பேசுவதற்கோ மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கோ எனக்கு தகுதி இல்லை என்பதை நான் பூர்ணமாக நம்புகிறவன். 1965 75 ஆண்டு வரைக்கும் தமிழகத்தில் ஒரு இனம் தெரியாத, கண்டுகொள்ள முடியாத ஒரு பெரிய எழுப்புதல் அலை தமிழகத்தை தாக்கிற்று. அது உலகமெங்கும் தாக்கிற்று. நான் அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் நன்றாக சரித்திரத்தை, தமிழக திருச்சபையின் சரித்திரத்தை பார்த்தால், 1965 75 ஆண்டவர் ஏராளமாக தங்களை பூரணமாக அர்ப்பணித்த sold out people என்று சொல்ல வேண்டும், தேவனுக்கு தங்களை பூரணமாக ஒப்பு கொடுத்து ஓடினவர்களை எழுப்பினது மாத்திரமல்ல அவர்களை தலைவர்களாக ஆண்டவர் மாற்றினார். அந்த நாட்களில் உருவாக்கப்பட்ட தரிசனங்கள், ஸ்தாபனங்கள், ஊழியங்கள் இன்றைக்கும் அசைக்க முடியாதபடி மாற்றப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல வேண்டும். அந்த நாட்களில் இரட்சிக்கப்பட்டவர்களை யாரும் வேதம் வாசி என்று சொல்லவே இல்லை. பட் வி ரீட் த வேர்ட் ஆஃப் காட் அவர்ஸ் டுகெதர். ஏராளமான டைம்ல எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் உட்கார்ந்து 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 வேக வேதத்தை அங்க புரட்டி இங்க படிக்க படிச்சோம். ரெண்டாவது, யார் எங்களை ஜெபிக்கன்னு சொல்ல மணிக்கணக்கா கண்ணீரோடு கூட ஜெபிச்சோம். மூன்றாவது, யார் எங்களை ஊழியம் செய்யணும்னு சொல்லல ஆனால் ஏதாவது செய்யணும்னுட்டு அந்த நாட்களை செய்தோம். அந்த காரியங்கள் தமிழகத்தில் திரும்பவும் முளைக்கிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. வேதத்தை இன்னும் தியானிக்க வேண்டும், வேதத்தை இன்னும் இன்னும் அதிகமாக ஜபிக்க வேண்டும், இன்னும் ஆண்டவருக்கு ஏதாவது உதவி ஊழியம் செய்ய வேண்டுங்கிற அந்த ஹிஸ்டரி, அந்த வரலாறு மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுக்கான ஒரு காரியம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற போதகர்களை கூப்பிட்டு, அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு, சில வேத ரகசியங்களோடு, அனுபவங்களோடு, வரலாற்று காரியங்களோடு கூட இணைந்து உங்களோடு கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு உங்கள் எண்ணம் என்ன, அதை செய்ய முடியாதபடி தடுக்கிறதற்கான காரணங்கள் என்ன, அந்த தடையை நீக்குவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் இங்கே 300 பேரும் இந்த வருடத்தில் 1000 போதகர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேம்பை நடத்துவதென்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இந்த கேம்பில் முக்கியமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த மூன்று காரியங்களை வலியுறுத்தி பேச வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவர்களாக இதையே கருப்பொருளாக கொண்டு இந்த கேம்பை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதில் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது முதலில் யூனிட்டி என்றாலும், யூனிட்டி வருவதற்கு அவசியமான கிளாரிட்டி, முதலாவது தெளிவு எல்லாருக்கும் தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக கிளாரிட்டி, யூனிட்டி, மினிஸ்ட்ரி என்கிற இந்த மூன்று காரியத்தை தான் நாம் கொஞ்சம் தியானிக்கிறது மாத்திரமல்ல நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு கடைசியாக கொடுத்த ஒரு பெரிய மாறாத பொக்கிஷமான ஒரு அறிவுரை, அவரால் வளர்க்கப்பட்டவன் தான்,
அவருடைய துன்பங்களை அறிந்தவன், அவருடைய நோக்கத்தை அறிந்தவன், அவருடைய பாடுகளை அறிந்தவன், அவரால் குமாரன் என்று சொல்லப்பட்டவன், அதோடு கூட என்னை போல மனதுடையவன் யான் கூட வேற ஒருவரும் இல்ல தீமோத்தேயு என்று சொல்கிற அந்த தீமோத்தேயுக்கு தன்னுடைய மரண நேரத்திற்கு முன்னால கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் பவுல் எழுதின அந்த காரியத்தை அறிந்திருக்கிறோம். ஆனால் எல்லாம் எடுத்து தயவு செய்து திருப்பி வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் ஆண்டவர் பவுல் ஆண்டவர் அவனை ஏக்கிவிட்டதினாலே ஒரு காரியத்தை சொல்கிறார். வாசிக்கலாம் 5வது வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளி உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நன்றாய் கவனியுங்கள், இந்த வசனம் மிகவும் முக்கியமானது. அடுத்த அதிகாரத்தில் அவர் எழுதுகிற காரியத்தில் எப்படி ஆரம்பிக்கிறார்? 6வது வசனம் வாசிங்க. ஏனென்றால் போதும் போதும் ஏனென்றால் வாய் எப்பா எதுக்கு தெரியுமா இந்த ஆலோசனை சொல்றார்? நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு போகும்படியான நேரம் வந்துவிட்டது. I have done my part. நான் என்னுடைய வேலையை முடித்து விட்டேன். நான் என்னால முடிந்தது. நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போவதற்கு ஒப்பு கொடுத்து என் விசுவாச ஓட்டத்தை முடித்து நான் காத்து கொண்டேன். ஏனென்றால் ஆனா நீ இப்போ உனக்கு நான் கடைசியா சொல்ற ஒரு பெரிய புத்தி என்பதை நீ அறிந்து கொள். நீயோ அப்ப நீயோன்னு சொன்ன உடனே அதுக்கு பின்னால எதையோ சொல்லிட்டு தான் நீ மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பா அப்படின்னு சொல்றாருன்னு அர்த்தம். அதுக்கு முன்னால இருக்கிற 2 வசனத்தையும் வாசித்திடலாம். 3வது நான் ஏனென்ன அகைன் நான் என்னுடைய பிரசங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் இந்த ஏனெனில் ஆகையால் இப்படியாக இவைகளுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை பார்ப்பீர்கள். ஏனென்றால் எப்பா ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திணவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற அவன் போதகர் தான் தட்டிஸ் அந்த போதகர்கள் திரளாக எழும்புகிற ஒரு காலத்தில் I am so happy. நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏராளமான போதகர்களை ஆண்டவர் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார். ஏராளமான மக்களை ஆண்டவர் ஊழியத்திற்கு எழுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்த மனிதர்களுடைய கூட்டம் மிகுதியாக காணப்படுகிறது. இந்திய தேசத்திலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடப்பதற்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை இருக்கிறேன். ஆனால் அநேகர் திரளான போதகர்கள் வாசிக்கலாம் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ அப்பா அநேக போதகர்கள் உண்டாவார்கள். நோ டவுட் அபவுட் இட். I thank the Lord for it. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக போதகர்கள் உண்டாவார்கள், ஏராளமானவர்கள் உண்டாவார்கள். பட் அங்க என்ன வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமா கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிறோடைய கூட்டம் அதிகமான நீயோ நீயோ அது இப்ப வாசிக்கலாம். இப்போ 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீயோ ஆமா அதனால ஒன்னு ரெண்டு காரியத்துல மாத்திரமல்ல எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிருந்த ஃபர்ஸ்ட் திங் ரிக்வயர்மெண்ட். லாஸ்ட் டேஸ்ல எழும்பி தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மனிதனுக்கு தேவையான முதலாவது தாரியம் தன்னை ஒப்பு கொடுத்து ஓடின தீமோத்தேயு, பவுலோடைய மனதை உடைய தீமோத்தேயு, கவனியுங்கள், பவுலுடைய நோக்கத்தையும் அவனுடைய பாடுகளையும் அவனுடைய துன்பங்களையும் நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு தீமோத்தேயு இதுதான்.
ஆனால் அவனுக்கு சொல்லுகிற காரியம் ஹேவ் கிளாரிட்டி இன் எவ்ரிதிங். எல்லாவற்றிலும் நீ மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. அப்போ இங்க நீ மனத்தெளிவுள்ளவன ஆக 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 உனக்கு வரப்போறது என்னதான் பாடு. ஏன்னா பிகாஸ் தே ஆர் கோயிங் டு அட்டாக் யூ. அவங்க உன்னை அட்டாக் பண்ண போறாங்க. வெளியிருந்து பக்கம் வருதோ இல்லையோ உனக்கு அட்டாக் பண்ண போறாங்க. அடுத்தால சுவிசேஷகனுடைய வேலையை செய்ய வேண்டியதாயிரு. ஏன்னா இந்த போராட்டத்திலே நீ கோலைய மறந்துடுவ. இந்த போராட்டத்திலேயே உன்னை பாதுகாக்கிற டிஃபென்ஸ் விளையாட விளையாட நீ அஃபென்ஸ் கேம் விளையாடுறதே விட்டுருவ. தெளிவான வார்த்தைகள் சரீரத்தை விட்டு போகிற நேரத்தில் நீ கோல் உழக்கூடாதுங்கிறதெல்லாம் கவனமாக இருப்பவழிய கோல் போடணுங்கிறதுல உனக்கு கவனத்தை இழுத்துருவான். அதனால்தான் சுவிசேஷம் ஐயா யாரையா சுவிசேஷம் வேலை செய்யணும். திமோத்தேயு யார் தெரியுமா? பட்டணங்கள் தோறும் மூப்பர்கள். இன்னைக்கு மூப்பர்களுக்கு தான் பாஸ்டர்ஸ் சொல்லியிருக்க, அதை நான் பின்னால் உங்களுக்கு விளக்குறேன். மூப்பர்களை சபைகளுக்கு நியமிக்க அனுப்பப்பட்ட ஆர்ச் பிஷப். லேட்டஸ்ட் லாங்குவேஜில் சொல்லணும், பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்று பட்டணங்களிலே போதகர்களை உருவாக்குகிறதற்கு அதிகாரம் பெற்றிருந்த அந்த தீமோத்தேயை பார்த்து அவர் சொல்ல வேண்டியதாயிற்று, நீயோ சுவிசேஷகனுடைய வேலையை செய். ஏன்னா நீ முதல்ல தெளிவுள்ளவன் ஆன உடனே உனக்கு போராட்டம் வரும். நீ தெளிஞ்ச உடனே அவங்க செய்கிற காரியம் இது சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஆரம்பிக்கும் போது அவர்களால் நீ தாக்கப்படுவாய். அந்த தீங்கு உன்னை பிடிக்கும். அந்த தீங்கு பிடிக்கும் போது நீ உன்னை டிஃபெண்ட் பண்றதுலயே காலத்தை தள்ளிடுச்சு. இந்த கோல் போடணுங்கிற எண்ணம் போய் கோல் விழுந்துடக்கூடாதுங்கிறதுல தான் நீ கவனமாயிருப்ப. அதனால தீ சுவிசேஷனுடைய ஊழியத்தை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஐ கால்ட் யூ ஃபார் அ பர்பஸ். உனக்கு ஒரு ஊழியம் உண்டப்பா, ஊழியத்தை நிறைவேற்று. நான் நிறைவேற்றின மத்தியா பணபலியா வாக்கப்பட்டு போட்டேன். விசுவாசத்தை ஓட்ட நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். நான் எனக்கு கிடைத்த ஊழியத்தை பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறேன் என்கிற தைரியமும் நிச்சயம் எனக்கு இருக்குது. அதை மாதிரி நீயும் நிறைவேற்றணும் என்கிற ஒரு முத்தான, மிகவும் முத்தான, நம்முடைய மனதிலே முழுவதுமாக தரிக்கப்பட வேண்டிய அந்த அறிவுரையை தீமோத்தேயுக்கு சொன்னார். என் அருமையான உடன் ஊழியர்களே, ஆண்டவர் உங்களை அழைத்தது எப்படி என்று நான் கேட்க போகவில்லை. ஐ எம் நாட் கோயிங் டு க்வெஸ்சன் யுவர் கால். உங்களுடைய அழைப்பை நான் சந்தேகப்பட போகிறதில்லை. ஆனால் அழைப்பை குறித்து தெளிவு உண்டாகுதா என்கிறதற்கு உதவி செய்ய விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஏனென்றால் தேறினவர்கள் எவரும் இப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தேறினவர்கள், அதற்கு அவர் சொல்கிற காரியத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். பிலிப்பியர்களின் நிருபம் 3:12 இருந்து 14 வரை நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி, ஆசையாய் தொடர்கிறேன், சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள், தேவன் அழைத்த, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இது நான் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். நான் சொல்றேன்னே இந்த மைண்ட் செட் தேர்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லல. நானும் உண்மையா சொல்றேன், I need to learn lot of things. அரேக காரியங்களை நான் இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒன்று செய்கிறேன்,
எதற்காக அழைக்கப்பட்டேனோ எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். அதனால நான் மற்றவங்களுக்கும் தேறினவர்கள் என்று நினைக்கிறவர்களுக்கும் அதே ஆலோசனை, இதே சிந்தையாயிருங்க. கேஜ்ரிவால் இன்னைக்கு தன்னுடைய பேச்சில் எப்படி சொன்னார், இப்போ தான் தெரியுது அரசாடுறது எவ்வளோ கஷ்டம்னுட்டு. 21 நாள்லே பிட்டி வலிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், 21 நாள்லே சஃபரிங் நவ். இன்னைக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃபிகல்டி இன் அட்மினிஸ்ட்ரிங், ஆளுகை செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அதுக்கு முன்னால் புரியலை. மேட்ச்சில் வெளியே இருந்து கிரிக்கெட் ஆடுறவனோ ஃபுட்பால் ஆடுறவனோ அப்படி அடிச்சிருந்தா கோல் போயிருக்கும், இப்படி அடிச்சிருந்தா இவனை கொண்டு விட்டா கோல் போஸ்ட்ல இவன் தான் பந்து போகாது. நல்லா கவனிங்க, பேட்டா அப்படி பிடிச்சிருந்தா இங்க போயிருக்கு, எங்க போயிருக்கும், உன் தலையில தான் போட்டுருக்கும். அவங்க தான் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க வெளியே, அவ்வளவு வரும் அப்படி அடிச்சிருக்கலாம் இப்படி அடிச்சிருக்கான். அநேக நேரங்களில் நம்முடைய நிலைமை இதுதான். அதனால தான் பவுல் சொல்றாரு, இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துருங்க, இந்த மைண்ட் செட்ல வந்துருங்க, இந்த சிந்தையை உடையவர்களாக மாறிவிடுங்கள். அப்பொழுது பெரிய காரியம் நடக்கும். நல்லா கவனிங்க, இது எங்களுடைய பெரிய நோக்கம். நான் இங்க ஒரு 47 வருஷம் ஊழியம் செய்த அந்த அனுபவத்தோடு நிற்கவில்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆண்டவர் பல நாடுகளுக்கும் பலவிதமான நிலையில் இருக்கிற மக்களுக்கும் எடுத்து சென்று உபயோகப்படுத்தினதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பட் ஐ டோன்ட் நோ மெனி ஆஃப் தி திங்ஸ். அநேக மக்கள் கூட்டத்தை சந்தித்திருக்கிறேன், அநேக வயதுள்ளவர்களை சந்தித்திருக்கிறேன், அநேக நிலையில் உள்ளவர்களை சந்தித்திருக்கிறேன். பார்லிமெண்டேரியன்ஸோட பேசுவதற்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு, பாமர மக்களோடு கூட பேசுவதற்கு எனக்கு உதவி செய்திருக்கார். அந்த அனுபவங்களை சார்ந்து அல்ல, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், ஐ ஹாவ் அ கிளாரிட்டி. நான் எதை செய்கிறேனோ அதை குறித்து எனக்கு கிளாரிட்டி இருக்கிறதுனால ஒரு கன்விக்ஷன் இருக்குது. அண்ட் ஐ லிவ் ஆன் மை கன்விக்ஷன்ஸ். நல்லா கவனிங்க, அன்லெஸ் யூ ஹாவ் அ கிளாரிட்டி, உங்களுடைய மனதில், உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய ஊழியத்தை குறித்தும், உங்களுடைய அழைப்பை குறித்தும், உங்களுடைய நடவடிக்கைகளை குறித்தும், உங்களுடைய மற்றவர்களோடு கூட பழகிறதை குறித்தும், நீங்கள் அடைய வேண்டிய காரியத்தை செய்வதை குறித்தும், உங்களோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களை நடத்துவதை குறித்தும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களை நடத்துவதற்கு தேவன் தந்திருக்கிற காரியங்களை புரிந்து கொண்ட உணர்வோடு கூட ஒரு தெளிவு இருக்குமானால் அது உங்களை எதற்கு நேராக நடத்தும், கன்விக்ஷன்ஸ்க்கு நேராக நடத்தும். கன்விக்ஷன்ஸ் தமிழ் சொல்லுங்க பார்க்கலாம், கன்விக்ஷன்ஸ் மனது, மனது அதில் ஒரு திட்டமான எண்ணங்கள், திட்டமான எண்ணங்கள். எனக்கு கிளாரிட்டி இல்லாதனால்தான் நிறைய இருக்கு கன்விக்ஷன் இல்லை. கன்விக்ஷன் இல்லாதனால்தான், கன்விக்ஷன் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா, கேஆஸ், குழப்பம். இன்றைக்கு ஊழியங்களிலே சபைகளிலே அநேக ஊழியருடைய வாழ்க்கையிலே குழப்பம் மிஞ்சி இருக்கிறதற்கு முக்கியமான ஒரு காரணம், கன்விக்ஷன்ஸ் இல்லை என்று சொல்வேன். They don't have a proper convictions. அவர்களுக்குள் ஒரு திடம், இப்படிதான் நான் வாழ்கிறது என்கிற அந்த கன்விக்ஷன் படி அவர்கள் தீர்மானம் எடுக்கக்கூடாதவர்களாக மாறிவிடுகிறதுனால தான், அவங்களுக்குள்ள தெளிவு இல்லாததுனால தான் அவங்க வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை குழப்பி இதுவா அதுவா அதுவா அதுவான்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன் அண்ட் கேஆஸ். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய காரியத்தில் மாத்திரமல்ல, அரசியல் காரியமானாலும், அரசியல் காரியத்தில் மாத்திரமல்ல, எந்த காரியமானாலும் எந்த மனுஷனுக்குள்ள சரியான கன்விக்ஷன் இருக்கிறானோ அவன் தான் சரித்திரத்திலே ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறான். என்னுடைய பெரிய நோக்கம், ஒவ்வொரு ஊழியனும் அவன் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறானோ, எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறானோ, அவன் அந்த பகுதியில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கித்தான் ஆக வேண்டும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாரும் சாதாரண ஊழியம் செஞ்சிட்டா யாரு தான் தாக்கத்தை உண்டாக்குறது? ஆமாம், நல்லா கவனிங்க, ஐ எம் ஹியர் டு மேக் அன் இம்பாக்ட். அது சரித்திரத்தில் இருக்கட்டும், நான் இருக்கிற சமுதாயத்தில் இருக்கட்டும்,
philosophy பேசினவங்களை பாத்துருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. பெர்னார்ட் ஷா, இங்கர்சால், அரிஸ்டாட்டில் என்று சொல்கிற தத்துவ ஞானிகள் தாக்கத்தை உண்டாக்கினதற்கு காரணம் என்ன தெரியுமா? They were not godly people. They were not spiritual people. பெர்னார்ட் ஷாவா இருக்கட்டும், இங்கர்சாலா இருக்கட்டும், அல்லது அரிஸ்டாட்டிலா இருக்கட்டும், அவங்க பெரிய தாக்கத்தை உண்டாக்குனதுக்கு ஒரு பெரிய காரணம் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன்ஸ் இருந்தது. அவர்கள் நம்புகிறதுடைய உறுதி, கன்விக்ஷன்னா நம்புகிறதுடைய பெரிய உறுதி அவர்களுக்குள்ள இருந்ததுனால தான் அவங்க தத்துவ உலகத்தில், பிலாசபிக்கல் வேர்ல்டில் அவர்கள் பெரிய தாக்கத்தை உண்டாக்குனாங்க. அரசியல்லையும் யாருக்கு கன்விக்ஷன் இருக்குதோ அவங்க தான் பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியும். நான் பல பேருடைய பெயரை சொல்ல முடியும். காந்தி, மகாத்மா காந்தி, ஹி ஹேட் சர்டன் கன்விக்ஷன்ஸ். அவர் ஏழு பொல்லாத அல்லது சாவுக்கு ஏதுவான பாவங்கள் என்று எழுதியிருக்கிற அந்த ஏழு காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். ரிலிஜியன் விதவுட் சாக்ரிஃபைஸ் இஸ் எ டெட்லி சின். பிஸ்னஸ் விதவுட் பிரின்சிபிள் is a deadly sin endru ella thuraigalaiyum politics without principle is a deadly sin. arasiyal or siddhantham illada arasiyal ange oru urupadiyana karamal adu oru saavukku eduvana paavam endru ezhudirpar. a man who lived on convictions. indaki kaalaiyile pathrikai padithukondundhen. prakash karathrudaiya manavi mrs karath அவரும் நல்ல ஒரு பேச்சாளி, உங்களுக்கு தெரியும். அவள் இந்த நாளின் அரசியலை குறித்து ஒரு பெரிய பேச்சு பேசியிருக்கிறாள். அந்த பேச்சில் அவள் சொல்லுகிற ஒரு காரியம், ஆம் ஆத்மி பார்ட்டி கேஜ்ரிவாலை நாங்கள் எந்த நேரத்திலையும் ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இல்லை. பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் அன் ஐடியாலஜி. அவர்களுக்கு என்று ஒரு கொள்கையே இல்லை. கொள்கை இல்லாதவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஓகே, நீ ஒரு கொள்கையுடையவனாக, அந்த கொள்கைக்காக தன்னை உன்னை விட்டு போட்டவனாக, கொள்கை நிமித்தம் நீ வாழ்கிறவனாக, நீ ஒப்பு கொடுக்காத உன்னோடு நாங்கள் கூட்டு சேர மாட்டோம். கம்யூனிஸ்டுக்கு வரப்போகிற எலெக்ஷனில் எத்தனை ஓட்டு கிடைக்கும், எத்தனை சீட்டு கிடைக்கும்னு தெரியாது. ஆனால் இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டியை குறித்து நிறைய பேசுகிறாங்க, நாங்கள் ஒட்டிக்கிடுறோம் அப்படி இல்லை. நோ 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 நோ, ஐ வி ஹேவ் சர்டன் கன்விக்ஷன்ஸ். நாங்கள் இந்த கன்விக்ஷனில் வாழ்கிறவர்கள். கம்யூனிஸ்ட் இன்றைக்கும் இந்தியாவில் அவங்களுக்கு பெரிய ஓட் பேங்க் இல்லை, ஆனால் அவங்க கேடட்ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்விக்ஷனோடு கூட வாழ்கிறாங்க. அரசியல் தலைவர்களில் கன்விக்ஷன் இல்லாத ஆட்களை நான் இதுவரைக்கு நம்பினதே இல்லை. அவர்கள சந்தர்ப்பவாதிகள் தான் சொல்லணும். சந்தர்ப்பக்கு தேர்த்தாலே எந்த பக்கம் சாயணுமோ அந்த பக்கம் சாஞ்சிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது, அவர்களுக்குன்னு ஒரு நம்பி தாங்க நிற்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. அதற்கு காரணம் என்ன? They don't have a clarity. இது ஆவிக்குரிய காரியத்திலையும் இருக்கிறது. என்னை முதலாவது கைகளை வைத்து ஊழியத்திற்கு பிரித்தவர் பாஸ்டர் சுந்தரம் அவர்கள். ஏசிய சபையை உண்டாக்கின பாஸ்டர் சுந்தரம் அவர்கள். அவரை நான் சில முறை தனியாக பார்த்துருக்கிறேன், அதிகமாக பேசவெல்லாம் இல்லை. அவர் பட் மேன் ஆஃப் கன்விக்ஷன்ஸ். அவர் சில காரியங்களில் உறுதியாக, ஒருவேளை அது நமக்கு அது நல்லா இல்லை, இவர் மாடனா இல்லை அப்படின்னு சொல்லலாம், பட் இட் இஸ் ஹிஸ் கன்விக்ஷன். ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டா இவனுடைய கன்விக்ஷன்ஸ் இது என்று மற்றவர்கள் சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஆழமான கொள்கையை உடையவர்களாக நான் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் அது இல்லாததுனால தாக்கத்தை உண்டாக்க பண்ணுகிற ரோல் மாடல்கள் குறைந்து விட்டார்கள். நல்லா கவனிங்க, they are unable to make any impact. ஒரு பெரிய தாக்கத்தை இந்திய சரித்திரத்தில் உண்டாக்க அநேக பெரிய ஊழியர்களால் கூடாமல் போனதுக்கு காரணம் அவர்களுக்கு இதுதான், இதன்படி நான் என்னை வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்கிற காரியத்திலிருந்து அவர்கள் நேரத்திற்கேற்றாற்போல், ஆட்களுக்கேற்றாற்போல், சூழ்நிலைகளுக்கேற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொண்டதினால, தேவைக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டதினால அவர்கள் தாக்கத்தை உண்டாக்கவில்லை. நன்றாக கவனியுங்கள். இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் எங்களுடைய பெரிய நோக்கம்
Everybody must be a role model. ஒவ்வொருவரும் ரோல் மாடலாக பின்னதாக ஃபாலோ பண்ணுகிற மக்களாக இந்த போதகர்கள் மாறிவிட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆழமான அர்ப்பணிப்போடு தான் இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் வந்திருக்கிறோம். ஆகையினால் தான் நான் அவர்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வி மஸ்ட் ஹேவ் கிளாரிட்டி அண்ட் தேட் லீட்ஸ் டு கன்விக்ஷன்ஸ், அதர்வைஸ் தேர் வில் பி கன்ஃபியூஷன்ஸ் ஆர் கேஆஸ் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் கன்ஃபியூஷன். அடிக்கடி சகோதரி வெஸ்லி என்கிட்ட பேசும்போது சொல்ல, ஜனங்களுக்கு எதை பிடிச்சிக்கிடுறது எதை விடுறதுன்னு தெரிலண்ணே. அவங்க பேசுறது கேட்குறாங்க, இவங்க பேசுறது கேட்குறாங்க, இவங்க பேசுறத கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு தரிசனம் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் திட்டம் சொல்கிறாங்க, அதுக்கு ரெண்டு வசனம் சொல்கிறாங்க. அதனால ஊழியர்களும் ஆடுகிறார்கள், ஜனங்களும் ஆடுகிறார்கள். அதற்கு காரணம், முக்கியமான காரணம் என்ன? உள்ளான ஆழமான ஒரு கன்விக்ஷன் இல்லாமல் போனதே. அதற்கு தேவை கிளாரிட்டி. அதனால்தான் பவுல் தெளிவாக சொல்கிறார், என் மகனே, என் மகனே, ஏராளமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்க போகுதுப்பா. அநேகர் எழும்ப போகிறாங்க, உண்மைதான், அநேக போதகர்கள் எழும்ப போகிறாங்க. ஆனால் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு. ஆகையினால நான் உங்களுக்கு அதிகமாக நான் சொல்ல போகிறது இந்த மூன்று காரியங்கள், கிளாரிட்டி, யூனிட்டி அண்ட் மினிஸ்ட்ரி என்பதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக நான் பேசுவதற்கு விரும்புகிறேன். முதலாவது, எனக்கு கிளாரிட்டி இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை பார்க்கிறேன். மை கால் அண்ட் கமிட்மெண்ட். என்னுடைய அழைப்பும் என்னுடைய அர்ப்பணத்திலையும் எனக்கு எவ்வளவு தெளிவு இருக்கிறது, அந்த கவனிங்க. என்னுடைய அழைப்பிலேயும் என்னுடைய அர்ப்பணத்திலையும் நான் தெளிவுள்ளவனாக இருக்கிறேனா? இதில் தெளிவு இல்லை என்றால் பல விதமான சேதங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் ஊழியத்திலையும் உண்டாவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகையினால இந்த காரியத்தை கொஞ்சம் அழுத்தமாக நான் பேச விரும்புகிறேன். ஐயா, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களான்னு சொன்னால் உடனே எல்லாரும் ஆம் என்று சொல்லிவிடுவீர்கள். அதனால் தான் ஊழியத்தில் இருக்கிறீர்கள். ஒரு சிலர் சொல்ல, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஊழிய இந்த கனமான ஊழியத்திற்கு யார் ஏற்படுத்துவான் என்பதான் சொல்லலாம். நான் அவைகளை குறித்து அதிகமாக போகாதபடிக்கு கொஞ்சம் பேசிக்கான சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வேதத்தின் அடிப்படையில் நன்றாய் கவனியுங்கள். ஒரு மனிதன் ஆண்டவருக்குள் வரும்போது, ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவனுக்கு முதல் காரியம் அவன் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஆண்டவன் பின்னே நான் வந்திருக்கிறேன், என் பாவத்தை அவர் மன்னித்தார் என்பது உண்மைதான் என்றாலும், எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற பிரதான அழைப்பு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக பின்னதாக பேசுகிறேன். This is a common call for everybody. Everyone, whether it is a 3-year-old child or 100-year-old man. ஆண்டவர் பின்னாலே வந்தால், ஆண்டவர் என் பின்னே வாருங்கள் என்கிற அழைப்புக்கு பொறுப்பு, அழைப்பு பொறுப்போடு இணைகிறது. மறந்து விடாதீர்கள். If there is a call, there is a commitment. A responsibility goes with that. அழைப்பு எதுக்குயா? அரசாங்கம் அழைக்கிறது, கலைஞர் அழைக்கிறார், அம்மா அழைக்கிறார்கள், ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்கிறதுக்கு, ஒரு செயல்படுத்துவதற்கு. அழைப்பு, இயேசு ஒரு மனிதனை அழைக்கிறார் என்றால், அதுவும் தனக்குள்ளே அழைக்கிற, என் பின்னே வாருங்கள் என்று சொல்வார் என்றால், அவனுக்குள்ளே காணப்பட வேண்டிய முதல் அடையாளம், அச்சடையாளம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். பாண்டிச்சேரியில் நான் சிலரோடு கூட பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் சொன்ன ஒரு பெரிய குறை, நான் எந்த சபையும் குறை சொல்லவில்லை, பட் உதாரணத்துக்கு சொல்வதை நீங்கள் ஜெனரலாக எடுத்து சொல்லக்கூடாது. There are so many CPM pastors, head pastors, பெரிய பாஸ்டர்ஸ், அவர்களுக்கு சுவிசேஷ வேலை செய்ய தெரியாது.
Let me tell it again. ஏனென்றால் ஒரு நல்ல பிரசங்கியார், நல்ல பிரசங்கியார் ஒருவர் என்னிடத்தில் வந்தபோது அவர் என்னிடத்தில் வாய்விட்டு சொன்னதில்லை, இங்கே இருக்கிற ஒரு பாஸ்டர் இடத்துல சொன்னது, பிரதர் எனக்கு போய் கிறிஸ்துவ அறியாதவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எனக்கு தெரியாது. இது உயர போனதுனால உண்டாகல, இது கீழே இருந்த வரல. அவர் சொன்னார், என்னைய பாஸ்டா போட்ட இடத்துல நாலு சிஸ்டர் கொடுத்தாங்க, அவங்க தான் போய் போய் ஆட்களை கொண்டு வந்தாங்க வழிய, நான் வந்து சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆள் கூட சபையில் வரல. சிபிஎம் நல்லா கவனிங்க. நான் அந்த சபையின் பேரை குறிப்பிடுறதுக்கு காரணம், எனக்கு ப்ரூஃப் இருக்கிறதுனால சொல்கிறேன். எனக்கு ஒரு மனிதனை ஆண்டவருக்குள் நடத்தவே தெரியாது என்றால் நீ விசுவாசியாக இருப்பதற்கும் தகுதியற்றவன். கிறிஸ்துவை அறியாத ஒருவன் அல்லது ரட்சிப்பை படாத ஒருவன், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சையா இருக்கிறவர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் வரும்போது அவர்களை தெளிவாக ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நடத்த தெரியவில்லை என்றால் நான் எங்கேயோ வழி தவறிவிட்டேன் என்று அர்த்தம். நன்றாக கவனியுங்கள், உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை நீங்கள் ஒரு நாளும் ஆயத்தப்படுத்தவும் முடியாது. ஆண்டவருடைய பிரதான அழைப்பில் என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், இதில் தெர் இஸ் நோ செகண்ட் தாட் அச்சால் அச்சால் இதில் வேறு காரியம் இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த காரியத்தில் வரும்போது இப்பொழுது நீங்கள் அந்த ஆத்ம அறுவடையின் பணியில் முன்னேறி போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆத்மாக்களை குறித்து ஒரு பெரிய பாரம் அழுத்துகிறதுனால நீங்கள் திடீரென்று ஒரு நாளில் நினைக்கிறீர்கள், நான் செய்கிற வேலை என்னுடைய ஓட்டத்தை தடுக்கிறது, என்னுடைய சூழ்நிலைகள் நேரம் இல்லாமை என்னுடைய வேலையை தடுக்கிறது, ஆகையினால் நான் பூரணமாக இந்த காரியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லும் போதுதான் நான் மற்றவர்களை ஒதுக்கிவிட்டு நான் பூரண நேரத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க, இது முக்கியமான ஒரு காரியம். படிக்கும் போதே நான் ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார் என்று சொல்வது நல்லது, ஆனால் ஊழியத்துக்கு வருகிற ஒருவனை கேட்க வேண்டிய முதல் கேள்வி, இதுவரை எத்தனை பேரை ஆண்டவருக்குள் வழி நடத்தி இருக்கிறா? பைபிள் ஸ்கூல் அதை கேட்க மாட்டாங்க, ஆனால் எங்கள் பைபிள் ஸ்கூலில் நாங்கள் அது ஒரு க்வெஸ்சனாகவே வச்சுருக்கோம், எத்தனை பேரை ஆண்டவருக்குள் நடத்தியிருக்கிறார், அதை எப்படி நடத்தினார் என்று இன்டர்வியூவில் கேட்டு, நான் இதுவரைக்கும் ஒரு ஆளை கூட ஆண்டவருக்குள் வழி நடத்தவில்லைன்னு சொன்னால் நீ போய் வா சபையில் இருந்து கொஞ்சம் பேரையாவது ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தவரை நீ ஊழியத்துக்கு வந்தால் போதும். திமுத்தி பைபிள் ஸ்கூலில் நாங்கள் அப்படி எடுக்கிறதில்லை. அவன் சொல்வான், எனக்கு அப்போ நாங்கள் டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கோம், 6 மாதம் ஆண்டவருடைய வாதத்தை கட்டுக்கொண்டு எப்படி மற்றவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கொடுக்க தனியாக வச்சுக்க அங்கே போ. பட் பூரணமான ஊழியத்திற்கு நீ வர வேண்டும் என்றால் முதலாவது நீ ஆத்மாக்களை ஆவாய். நான் திருநெல்வேலி டயோசிஸில் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசும்போது நான் பிஷப்பையும் வைத்து கொண்டு சொன்னேன், பிஷப் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு 100 புதிய ஆத்மாக்களை கொண்டவங்க தான் தகுதி, நான் ஒருத்தன் நிற்க மாட்டான், சண்டையன்னு நின்று போச்சு. நான் பிஷப்பிட்ட நேரடியாக சொன்னேன், இந்த கண்டிஷனை மட்டும் வைங்கய்யா, ஒரு ஆளுக்கும் பிஷப்புக்கு சண்டையே இருக்காது, யார் யாரும் நீ கொண்டு வந்தன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு காட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு பிஷப் எலெக்ஷனில் போட்டியே இருக்காது. இட்ஸ் அ ஃபேக்ட், இட் இஸ் அ ஃபேக்ட். என்னால் ஒரு மனுஷன் நடத்தவே படலைன்னா நான் என்ன பெரிய ஊழியக்காரன்? என்னுடைய பிரைமரி கால், என்னுடைய முதலாவது அழைப்பு ஆண்டவருக்கு ஆத்மாக்களை சம்பாதிப்பதே. அது நான் அதிகமாக செய்து 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 எனக்கு நேரம் இல்லை, என்னுடைய வியாபாரம் எனக்கு தடையாக இருக்கிறது, என் அலுவல் வேலை எனக்கு தடையாக இருக்கிறது, என்னுடைய குடும்ப காரியங்கள் எனக்கு தடையாக இருக்கிறது, நான் பூரணமான 24 hours வர வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை அந்த வேலையை செய்துக்கிட்டே நீங்கள் ஊழியம் செய்கிறது நல்லது. ஒரு போதகனுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, அதை டிவியில் உட்காந்துட்டு நான் எங்கே பார்க்குறது? இங்கேருந்து நான் விஜயவாடாவில் ஒரு சபை நடத்துகிறேன்னு சொன்னேன், என்ன அர்த்தம்? இங்கே இருந்து கொண்டே விஜயவாடாவில் அது ஜெயலலிதா அம்மா நடத்தலாம். என்ன கான்ஃபரன்ஸ் ஹாலில் கூப்பிட்டு பன்னீர்செல்வம் அட்டென்ஷன், அது அவங்க நடத்த முடியும், நான் நடத்த முடியாது ஐயா, நான் நடத்த முடியாது. மேய்ப்பேன் ஆடுகளோட கடக்கிறான்,
யாக்கோபுட்ட கேட்டா ராத்திரியும் பகலும் பனி ஏமல படிஞ்சு நான் நாலு பெஞ்சாதி வச்சிருந்தா கூட படுக்க போல இங்கே தான் படுத்துக்கிடுவேன். I am sleeping with my sheep. இவர் டிவியில எங்க படுத்து தூங்குவாரு? ஸ்கிரீன்ல சபை நடத்துறேன்னு சொன்னாங்கன்னா போய். Yes, amen. அதெல்லாம் இந்த உலகத்துக்கு ஏத்தால மாய ஜாலங்கள். நல்லா கவனிங்க, நான் செல்லுகிற சில காரியங்கள் அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் நான் உங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கேன், அதனால நீங்கள் அந்த நேரத்தில் கேள்வி எழுப்பலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆக எனக்கு என்னை கொண்டு ஆண்டு ஒரு தழியாடத்தில் யாருமே இல்லை, அந்த மாவட்டத்தில் யாருமே இல்லை, அந்த அந்த தாலுக்காவில் யாருமே இல்லை, அந்த பகுதிகளில் யாருமே இல்லை. நான் இங்கே வேலை செஞ்சுட்டு அதை செய்ய முடியாது. நான் முன்னால் இங்கே வேலை செஞ்சுட்டு 10 மைல் தூரம் 15 மைல் தூரம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இனி ஆண்டு ஒரு 1500 கிலோமீட்டர் தூரத்தில் கூப்பிட்றாருனா நான் செய்ய முடியாது. ஐ ஹாவ் டு லீவ் மை ஜாப் அண்ட் கோ ஆன் ஸ்டார்ட். நல்லா கவனிங்க, இப்போ இந்த இரண்டாவது இடத்திற்கு வரும்போது நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Now you have come to the second stage. இந்த காரியத்தில் எல்லாருக்கும் ரெண்டு விதமான காரியத்தை தீர்மானிக்க வேண்டும். ஒன்னு, என்னைய சாது சுந்தர் சிங் மாதிரி ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா, இல்லை ஒரு குழுவாக வேலை செய்வதற்கு அழைச்சிருக்காரா? எல்லா ஊழியருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை. நல்லா கவனிங்க, நான் சொல்லுகிற காரியத்துக்கு நீங்கள் கொஸ்டின் எழுப்புறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கனால நீங்கள் கொஸ்டின்னா இப்போமே எழுதி வச்சிங்க, அந்த நேரம் எழுப்புங்க. எனக்கு பூரணமான ஊழியத்திற்கு நான் வர வேண்டும் என்று நினைக்கும் போது என்ன சாது சுந்தர் சிங் போல ஒரு இண்டிவிஜுவலாக ஊழியம் செய்ய என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் அந்த அழைப்பு இல்லை. ஏனென்றால் சாது சுந்தர் சிங் என்கிற தெய்வீக மனிதனை நான் மதிக்கிறேன். அவரை அநேக காரியங்களில் நான் பின்பற்ற முயற்சி செய்கிறவன். அவர் உலகத்தில் ஒரு பெரிய இம்பாக்டை உண்டு பண்ணினவர். இன்றைக்கும் ஐரோப்பாவிலையும் ஐரோப்பாவில் விசேஷமாக ஒரு பெரிய இம்பாக்டை உண்டாக்கின ஒரு தெய்வ மனுஷன். நான் கடந்த மாதத்தில் பஞ்சாப் போயிருக்கும் போது சாது சுந்தர் சிங் வாழ்ந்த வீட்டை பராமரித்து கொண்டு வருகிற ஒரு மனுஷனை சந்தித்தேன். அவரிடத்தில் நான் அநேக காரியங்களை கேட்டேன். எனக்கு இன்றைக்கும் சாது சுந்தர் சிங் மேல அவ்வளோ ஒரு இழுப்பு ஈர்ப்பு. ஹி மேட் அன் இம்பாக்ட். நான் சொன்னேன், உங்களெல்லாம் ஒரு இம்பாக்டை உண்டாக்கக்கூடிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்று. அந்த தாக்கத்தை உண்டாக்கின மனுஷன், பட் ஹி வாக் அலோன், நோ டீம் வித் ஹிம். அவனோடு ஒரு டீமும் கிடையாது. அவர் நடந்தார், பிரசங்கமணினார், போனார், விட்டு போன பிறகு அவர் விட்டு போனதை தொடர்வதற்கு ஆட்கள் இல்லை. ஏனென்றால் அவர் ஆயத்தப்படுத்தவில்லை. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே தேவனுடைய ஊழியம் எல்லாருக்கும் அப்படி கொடுக்கப்படவில்லை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அநேகருக்கு, கிட்டத்தட்ட அனைவருக்கும், ஒரு சிலரை தவிர அனைவருக்கும் கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்டது டீம் ஒர்க். நல்லா கவனிங்க, இயேசு அதனால தான் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே 12 பேரை தெரிந்து கொண்டார். பவுலுக்கு ஒரு டீம் உண்டு, பேதருக்கு ஒரு டீம் உண்டு. ஒரு டீமை உருவாக்காத மனிதன் தொடர் ஊழியத்தை குறித்து கவலையற்றவன். நம்ம எல்லாரும் ஒரு ரிலே ரேஸ்ல தான் வந்திருக்கோம். காலம் கடந்து போகிறது. என் கையில் இருக்கிற உருட்டு கட்டைய இன்னொருத்தனுக்கு பாஸ் பண்ணி போகிறதற்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு சரித்திரத்தின் ஒரு காலத்தை மாத்திரம்தான் ஓடுறதற்கு நியமித்திருக்கிறார் ஆண்டவர். அது 40 வருஷமா இருக்கலாம், அல்லது 10 வருஷமா இருக்கலாம். ஆனா 10 வருஷத்துல என் ஊழியம் முடிஞ்சாலும் என் ஊழியத்தை தொடர்றதுக்கு ஆட்களை விட்டு விட்டு சோகிற பொறுப்பு எனக்கு உண்டு. என் கையில இருக்கிற காரியத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்து விட்டு போகிற பொறுப்பு எனக்கு உண்டு. நல்லா கவனிங்க, அது யார்கிட்ட கொடுக்கலாங்கிறத நான் பின்னதாக சொல்றேன். பட் ஆனா நான் என்னைக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கே நான் ஒரு டீம் இவர்களிடத்துல இந்த ஊழியத்தை, எனக்கு தந்த தரிசனத்தை, எனக்கு தந்த கிருபைகளை அவர்களுக்கு கடத்தி விட்டு அவர்களை தொடர்ந்து ஓட வைப்பேன் என்கிற தீர்மானம் உள்ள ஒரு கால், ஒரு அழைப்பு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த டீம் ஒர்க்கையும் மறுபடியும் ரெண்டா பிரிக்க விரும்புகிறேன். என்ன
இன்றைய சூழ்நிலைக்கு பேசுகிறேன். இன்றைய சூழ்நிலையில அநேக சபைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால சிலருக்கு உண்டாக்கப்பட்ட எஸ்டபிளிஷ்டு சர்ச்சஸோடு உண்டாக்கப்பட்ட சபைகளோடு இசைந்து ஊழியம் செய்கிற அழைப்பு இருக்கலாம். தவறு இல்லை. நோ, நத்திங் ராங் இன் இட். அதை குறித்து நான் கொஞ்சம் பின்னதாக வருகிறேன். ஆனால் மற்றவர்களுக்கு யாரும் போடாத அஸ்திபாரம் போடாத இடத்துல ஊழியத்தை உருவாக்குகிற ஒரு பொறுப்பு உண்டு. எங்கேயும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, நல்ல கவனிங்க, இந்த கால் எல்லாருக்கும் இதை யாரும் அவாய்ட் பண்ண முடியாது. அதற்கு பிற இங்கே வருமுன்னதாக நீ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவர் என்னை 24 மணி நேரமும் அவருடைய பணியை மாத்திரம் செய்வதற்கு அழைக்கிறாரா என்று தெரிய வேண்டும். உடனே நீங்க சொல்லிடுறாங்க, தண்டில் சேவகம் பண்ணுகிறான் எவனும் பிழைப்பு கடுத்த வாழ்வுகளில் சிக்கிக் கொள்ளக்கூடாதுன்னு எழுதுனதை நீங்க வாசிக்கவில்லையா? வாசித்திருக்கேன். நல்லா கவனிங்க, பிழைப்பு கடுத்த வேலைகள் என்கிட்ட நீங்க வந்து கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன் என்ன காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று. A teacher can be a better man for a village. ஒரு டீச்சர் உண்மையாக தேவனுடைய பிள்ளையாய் ஜனங்களை ஆண்டவருக்குள் நடத்தி தேவனுக்காக வாழ்கிறவராய் ஒரு வில்லேஜில் வைக்கப்பட்டால் ஒரு பாஸ்டரை காட்டிலும் அவருக்கு அங்கு மதிப்பு உண்டு, தாக்கத்தை உண்டாக்க முடியும், அநேக ஆயிரங்களை ஆண்டவருக்கு கொண்டு வர முடியும். இதில் தவறாக நீங்கள் எண்ணம் முடிகிறதுனால் தான் இந்தியா அசைக்கப்படவில்லை. இந்தியா இன்றைக்கு சந்திக்கப்படாத காரணம், டோன்ட் திங்க் ஹீ இஸ் எ டீச்சர், ஐ எம் எ பாஸ்டர். நோ ஐயா, உங்க அழைப்பில் பூரணமா நீங்க ஒப்பு கொடுக்கும்னால நீங்க தெளிவாக கேட்க வேண்டிய கேள்வி இது. வாட்ச்மேன் நீ என்று சொல்லப்படுகிற ஒரு தலை சிறந்த வேத பண்டிதர் தன்னுடைய 25வது வயதில் எழுதின புஸ்தகம் இன்னைக்கும் வேத வல்லுநர்கள் கிரகிக்க கூடாத அத்தனை உண்மைகளை அடைக்கிறது. ஸ்பிரிட் சோல் பாடி என்கிற மூன்று வால்யூம் கொண்ட பெரிய 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 வால்யூம் 25வது வயதில் எழுதின அந்த மனிதன் சைனாவிலே பெந்தேகோஸ்தே அனுபவத்தோடு அந்நியவாசின் அனுபவத்தோடு பலருக்கு ஊழியம் செய்தவன். அவருடைய ஊழியத்தின் இறுதி காலத்திலே முதலாவது கால்கள் தரிக்கப்பட்டது, பின்னதாக கைகள் தரிக்கப்பட்டது, பின்னதாக நாக்கு அறுக்கப்பட்டது, அதற்கு பிறகு கண்கள் பிடுங்கப்பட்டது, 5வதாக அவருடைய தலையை வெட்டினார்கள் கம்யூனிஸ்டுகள். He was killed at the 1972. நான் மறக்கவே மாட்டேன், என்ன எண்ணிய ஆண்டவர் பீகார் கொண்டு போனார். அவர் அங்கே சைனாவில் மரித்தார். அவர் நடந்து சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று கால்கள் தரிக்கப்பட்டது, எழுதக்கூடாது என்று அவருடைய கைகள் தரிக்கப்பட்டது, பேசக்கூடாது என்று நாவு தரிக்கப்பட்டது, பார்த்தாலே மனங்கள் ஜனங்கள் பாவ உணர்வு அடைந்தார்கள் என்று சொல்லி கண்கள் பிடுங்கப்பட்டு அதுவும் ஜனங்களை அசைத்தபடினால் கடைசியாக கொல்லப்பட்டார். பட் ஹி எஸ்டபிளிஷ்ட் டேப்லெட் ஃபேக்டரி, ஒரு டேப்லெட் ஃபேக்டரி உண்டாக்கி 370 மிஷினரிகள் அதன் மூலம் தாங்கினார். நீங்க தப்புன்னு சொல்லுவீங்களா? அவருக்கு கமிட்மெண்டே இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாம் அந்த முழு சைனாவில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவரால் எழுதப்பட்ட நோட்ஸை கொண்ட பைபிள் உண்டு. அது ஒரு உலகத்தில் விலைமதிப்பில்லாத ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிற ஒரு புஸ்தகம். ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி எழுத்து வைக்கும்னதாக இந்த காரியத்திற்கு நான் பூரணமாக ஒப்புக் கொடுக்கிற அளவுக்கு நான் ஆத்மாக்களை குறித்து கரசனையுடையவனாய் ஆத்மாக்களுக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டியது அவசியம் உண்டு உண்டு உண்டு. இதை குறித்து நீங்கள் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேள்வி நேரத்தில் எழுப்பலாம். அதற்கு பின்பு ஆண்டவர் சாது சுந்தர் சிங்கை போல என்னை தனியாக அழைத்திருக்கிறாரா, அல்லது யாருமே அணுகாத யாரும் போட்டிடாத அந்த இடத்துல ஒரு பெரிய அஸ்திவாரத்தை போட்ட அனுமதித்திருக்கிறார் என்று நீங்கள் தீர்மானிக்கும் போது அதற்கு முன்னதாகவே செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம், ஐ மஸ்ட் கிரியேட் எ டீம். நான் ஒரு டீமை உருவாக்க வேண்டும். 2 பேர் கொண்டதாக இருக்கலாம், அல்லது 70 பேரை கொண்டதாக இருக்கலாம். அது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது,
உங்களுடைய தாளந்துகளை பொறுத்தது, உங்களுடைய அபிஷேகத்தை பொறுத்தது, உங்களுடைய கிருபையை பொறுத்தது. ஆனால் நீங்கள் இங்கேயே இந்த தீர்மானம் எடுக்கும் போதே நீங்கள் ஒரு டீம் ஒர்க்கை உண்டாக்கி எழுப்பப்பட்டிருக்கிற சபைகள் மூலமாக நீங்கள் ஊழியத்தை செய்ய விரும்புகிறீர்களா அல்லது புதிதான ஒரு காரியத்தை செய்து ஊழியத்தை செய்ய விரும்புகிறீர்களா என்று நல்லா கவனிங்க. எழுப்பப்பட்ட சபைகளோடு கூட நீங்கள் ஊழியம் செய்யும்போது நீங்கள் மிஷன்ஸ்க்கு அதிக இடம் கொடுப்பீர்கள், அல்லது புதிதான இடத்திற்கு போகும்போது நீங்கள் சர்ச்சஸுக்கு சர்ச்சஸை உண்டாக்குவீர்கள். மிஷனுடைய ப்ராடக்ட் சர்ச், சர்ச்சினுடைய உதவிகரம் மிஷன்ஸ். ரெண்டையும் பிரிக்கவே முடியாது, பிரிக்க முடியாது. நீங்க மிஷனரி பிரதர், நாங்க பாஸ்டர்னு சொல்றதுக்கு படிக்காதீங்க. இட்ஸ் நாட் இன் த பைபிள், இட்ஸ் நாட் இன் த பைபிள். நான் ஏராளமான ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடியும். இந்த படத்தை உங்களுக்கு முன்னதாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதுல நீங்கள் உங்களுடைய அழைப்பை பொருத்தி பாருங்கள். ஐயா, நான் இந்த வேலையில உண்மையிலானா இருந்தேனா, இந்த தீர்மானத்தை எடுக்கும்போது என்னுடைய நிலைமை என்ன, என்னை தனித்து இயங்க வைத்தாரா அல்லது ஒரு குழுவாக இயங்குறதுக்கு ஆண்டவராகிய இயேசுவே எனக்கு காண்பித்து கொடுத்தாரே, அந்த குழுவை நான் கண்டுகொண்டேனா? நந்தாய் கவனிங்கள், இயேசு ஏராளமான ஆளு மலையில போய் ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. அது 17வது அதிகாரத்துல யோவான்ல காட்டுறாரு, நீ உலகத்திலிருந்து பிரித்து எனக்கு தந்த. பெரிய கூட்டம் பின்னால வந்துச்சு. பட் ஜீசஸ் வாஸ் நாட் ஹாப்பி வித் தட் பிக் கிரவுட். He wanted to identify a little small team with whom he can spend all his money, all his energy. தன்னுடைய ரகசியங்களை சொல்லி கொடுத்து தன்னுடைய உள்ளான மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய 12 பேர் வேணும். 12 பேர் எப்படிப்பட்டவங்க? எல்லாம் PhD வாங்கின ஆட்கள். எனக்கு சில நேரம் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட அந்த டீமை குறித்து நினைச்சா ஒரே ஆச்சரியம். எல்லாரும் கலிலேயர். 4000 வருஷம் கலிலேயர்ல இருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்பலங்கிற, அதாவது என்ன அர்த்தம், அங்கிருந்து தீர்க்கதரிசி எழும்பவே மாட்டாங்கிற லெவல்ல இருந்த இடத்துல இருந்து 12 பேரையும் அவ்வளவு பேரையும் கலிலேயர். யூதையாவில இருந்து இல்ல, பேதருக்கும் யோவானுக்கும் படிக்க தெரியாதுன்னு எல்லாரும் உலகத்துக்கு தெரியும். இவனுக்கு படிக்க தெரியாதுன்ட்டு அப்போஸ்தல காலத்துல அப்போஸ்தல நடபடிகள்ல அவங்க பேசுகிற தைரியத்தை பார்த்து இவர்கள் படிப்பறிவு இல்லாத அன்னைக்கு தெரியும். படிச்சவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய பிரபலமானவர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை, செல்வாக்கு மிகுந்தவர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக மத்தேயு ஆண்டவர் எடுக்கலையா, அவனுக்கு கணக்கு வழக்கெல்லாம் கிளியர் தெரியும், கஸ்டம்ஸ் ஆபீசர் வாப்பா. They were appointed by him. ஆண்டவர் எனக்கு தந்த அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கிறது. வாசிக்கலாம், பிதாவே உலகம் உண்டாவதற்கு முன்னே உமக்கு உண்டாயிருக்கின்ற மகிமையினாலே படுத்தும் நீ உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள் போதும். They belong to you and you have given them to me. சீஷர்களுக்காக ஜெபம் பண்றார். உங்களுக்கு முதல்ல நல்லா கவனிங்க, உங்க சபையில 80 பேர் இருந்தாலும் அந்த 80 பேர் இப்ப இருக்கலாம், ஆனா அவங்கள அதுல தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது நீங்கள் அவர்களோடு அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, அவர்களை வளைக்கக்கூடிய, அவர்களை தட்ட வேண்டிய இடத்துல தட்டி கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டி உருவாக்கக்கூடிய ஒரு சின்ன டீமை தெரிந்து கொள்ளுங்கள், கூடவே வைத்திருங்கள். இன்னைக்கு பிரச்சனை தான் நமக்கு. இன்னைக்கு அநேக பிரதர் எங்க சபையில 10 பேர் தான் இருக்காங்க, 10 பேர்ல 2 பேர் கிடைக்க மாட்டாங்களா? பக்கத்தில் இருக்க கை சொல்லுங்க, 10 பேர்ல 2 பேர் கூட கிடைக்க மாட்டானா? பிரதா எல்லாம் மாங்கா மடையன் பரவாயில்ல. என்ன பேதர், என்ன பெரிய 3 வருஷம் ட்ரைனிங் ஆன பிறகும் அவன் சட்டை போடாம தான் நிற்கிறான். உயிர் தெழுந்த ஆண்டவர் அவனை தேடி போனான், நிர்வாணமா ஐயோ ஆண்டவர் வந்தான்னு அதுக்கப்புறம் தான் மூடுறான்.
That was Peter, sir. That was Peter. Yenna na unik chonnalo. Appa mundri kotte avayada kadai swarikirunna. Don't bother. Avanga qualification. Avangala capacity paakadinga. பிதா எனக்கு தர்றாரான்னு பாருங்க. ஆமென். பிரைஸ் காட். இவங்க கிட்ட தான் என் பொறுப்பு. இவங்க கிட்ட தான் என் கிருபை. இவங்க கிட்ட தான் என் படிப்பு. என்னுடைய knowledge நான் ஷேர் பண்ணுவேன். ஐயா ஆரம்ப நாள்ல ஆண்டவர் எனக்கு பீகாருக்கு கொண்டு போன போது நான் இந்த காரியத்தை அப்பொழுதே நான் செயல்படுத்த வேண்டும் என்பது இருந்தது. எனக்கு வட இந்தியர்ல சிலர் தந்தாங்க. நான் சொல்லியிருக்கேன் சில கூட்டங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்கள கூட வச்சிருந்தேன். ஒரு ஆள் இந்த சாதுக்களோடே திரிஞ்சு கஞ்சாவில் 24 hours இருந்தவன். அவன் ரசிக்கப்பட்டான். நல்ல சாதுக்களுக்கு மேலே அடிப்பான். அழகாக டோலக் அடிப்பான். டோலக் எதில் அடிப்பான் தெரியுமா? இந்த இதில் அடிப்பான், இதில் அடிப்பான். அவ்வளோ எக்ஸ்பர்ட். அவனுக்கு பின்னால் நாங்கள் தீமோத்தேன்னு பேர் கொடுத்தோம். அர்ஜுனன் பேர். அவனுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கூட தீர்மானிச்சேன். அவனை கூட வச்சுருந்தேன். நான் திடீரென்று குளிச்சுட்டு வந்து வெளியே பார்த்து நான் அந்த நாட்களில் ரொம்ப நாங்கள் தரத்தனத்தில் ஓடிக்கிட்டு இருந்த ஆட்கள். நம்ம ரெண்டு தான் பெருசு அந்த நாளுக்கு. என் மனைவிட்ட கேட்பேன், இங்கே தான் நான் தோச்சு போட்டேன். அவன் சொல்லுவான், அண்ணன் நான் போட்டிருக்கேன். பிரதர்ஸ், ஐ அம் நாட் ஜோக்கிங். பேரை சொல்லி தான் ஆள சொல்கிறேன். இன்னொருத்தர் இருந்தார், இன்னொருத்தர் சிவநாத்னு பேர். அவர் வேஷ்டி தான் கட்டுவார். தம்பி வேஷ்டி கட்டினா உங்கள் என் படுக்கையில், நான் படுத்திருக்கிற படுக்கையில் ஏறி அங்கே தான் வேஷ்டி கட்டும். தம்பி கீழே கட்ட முடியாதா? கீழே கட்டப்பா தோவா இருக்காத. என் தலையில் கட்டாமல் இருந்தா சரிதான். தேவர் மை பீப்பிள், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க தான் எனக்கு முதல் ஆதி சீஷர்கள். பின்னதாக லீடர்களாக மாறினாங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் என்னுடைய சகோதரில் மட்டம் தட்டி பேசலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இப்போ நான் உனக்கு பீகாரில் ஒன்றுமே இல்லாத நாட்கள், ஒரு கூட்டம் இல்லாத நாட்களில் தந்த இவர்களை தான் நான் விசுவாசிகளாக அல்ல என் உடன் ஊழியர்களாக பார்க்க ஆரம்பித்தேன். இவங்களுக்கு தான் கட்டே கிடக்கும். இவங்களுக்கு தான் நான் அங்கே பாண்டிச்சேரி கூட்டத்தில் சொன்ன ஒரு காரியத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்படி வந்த ஒரு தம்பி தான் இன்னைக்கு ஒரு ஜோனல் லீடராக இருக்கிறார். அப்படி இப்படிப்பட்ட நிலங்கள் நிலைமையில் இருந்த ஒரு தம்பி. அவருக்கு நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, முதல் தடவை நான் சொல்லும்போது 7 times ஆதாம் ஏவாள் கதை சொல்லியிருக்கேன். சொன்ன பிறகு அவருக்கு விளங்கலை. காலேஜுக்கு வந்துட்டாரு, ஆனால் விளங்கலை. ஆதாம் ஏவாள் கதை விளங்காதா? நான் சொன்ன மறுபடியும் எந்த பழத்தை புசியக்கூடாதுன்னு சொன்னார். அதை புசித்ததுனால ஆண்டவர் அவங்களை வெளியே தள்ளிட்டார். அவன் சொல்லலாம், மறுபடி சொல்லுங்க. நான் இன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இருந்திருந்து பரலோகத்துக்கு இப்படிப்பட்ட வடிகட்டின முட்டாள்களை சேர்க்கிறான். எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம். அவன் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு போனான், 7 times சொன்ன போறேன், நாளை காலையில் வந்து புரிஞ்சுக்கிடுறேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. காலையில் வந்து அவன் கேட்ட கேள்வி, ஆதாமுக்கு பெஞ்சாதி பேர் சொல்லுங்களேன். அடே பாவி, இதுவே தெரில. 7 times சொன்ன போற ஆதாமுக்கு பெஞ்சாதி பேரை தெரில. ஏ வழக்கா. இன்னைக்கு அவர் எப்படி ஆயிட்டாங்கிறத நான் சொல்றேன். அவர் கல்லூரியில் படிச்சு எம்ஏ படிச்சு லெக்சரர் ஆகி, லெக்சரர் வேலையை வேண்டாம் ஆக்கி, மறுபடி ஊழியத்தில் சேர்ந்து இப்ப ஜோனல் சூப்பர்னட் லெவலில் உயர்ந்து, அவருடைய மனைவி 23rd பைக்கில் போகும்போது டக்குன்னு கீழே உளுந்து அங்கேயே இறந்து போச்சு. ஹெட் இன்ஜுரி ஆகி 23rd அடக்கம் பண்றேன்னா, 24th ஒரு சபை கட்டிடத்தை திறக்கிறதுக்கு போய் நின்று பிரசங்கம் பண்ணுறார். எப்படி முடிஞ்சது? எப்படி ஐயா முடிஞ்சது? இன்னைக்கு பொஞ்சாதிய அடக்கம் பண்ணிட்டு 5 பிள்ளைங்க இன்னைக்கு பொஞ்சாதிய 3:30 அடக்கம் பண்ணோம். 3:30 அடக்கம் பண்ணிட்டு 1 hour அடக்கிற ஆடான 4:30 முடித்தேன். நான் அதுக்கு பிறகு அவரை பார்க்க முடியல. காலையில் நான் எந்திரிச்சு அவர் தங்கி இருக்கிற ரூமுக்கு போய், போயிட்டாருண்ணே. என்ன போயிட்டாரு? அங்கே இன்னைக்கு ஒரு சர்ச் ஓப்பனிங்கண்ணே, பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு அங்கே போயிருக்கிறாரு. அவர் தான் பிரசங்கம் பண்ணணுமா? நான் ஆண்டவரை சோஸ்தரிச்சேன். நான் கொடுத்த ட்ரைனிங் வீணாகலை, நான் கொடுத்த ட்ரைனிங் வீணாகலை. பெஞ்சாதியை துடிக்க துடிக்க சாவழை கொடுத்துட்டு
She was only 53. 53 வயசுல ஒரு சின்ன விபத்துல ஒரு சின்ன மேட்ல ஏறி இறங்கினாரு, தூக்கி விழப்பட்டது, உளுந்தா செத்து போயிட்டா. நாலு பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அது திருவள்ளூர்ல தான் ஆயிருக்குது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் என்ன நினைச்சேன், ஆண்டவரே நான் அன்னைக்கு இந்த மனுஷனுக்காக என் ஜீவனை கொடுத்து அவனோடு கடந்து நான் வாயதம் சொல்லி கொடுத்ததுனுடைய விளைவு இன்னைக்கு பெஞ்சாதி புரட்சிட்டு வந்து சபையை திறக்கிறதுக்கான வைராக்கியம் வந்தது காரணம் நான் காட்டி கொடுக்கறதா. நல்லா கவனிங்க, டு நாட் லீவ் திஸ். இங்க ஒரு டீமை உருவாக்குறதுக்கு தவறி விடாதீர்கள், தவறி விடாதீர்கள், தவறி விடாதீர்கள். அதுக்கு பிறகு நீங்க தீர்மானிங்க, இருக்கிற சபைகளோடு கூட சேர்ந்து நான் மிஷன்ஸை உண்டாக்கணுமா, அல்லது ஒரு பயோனியர் ஏரியாவுக்கு போய் சர்ச்சை உண்டாக்கணுமா. இதையும் குழப்பிக்கொள்ளாதீர்கள். டு நாட் கன்ஃபியூஸ். The church births missions. The missions births churches. இதை குழப்பிக்கொள்ளவே செய்யாதீங்க. இதில் ஒரு கிளாரிட்டி இருந்தால் நீங்கள் உங்களுடைய அழைப்பு என்ன என்பதை புரிந்து கொள்வதில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. வேற மாய் எங்கே நான் இருக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகுதான் உங்க அழைப்பு என்னன்னு தெரிஞ்ச பிறகுதான் உங்க அர்ப்பணத்தை நீங்க தீர்மானிக்கணும். கமிட்மெண்ட், யுவர் கமிட்மெண்ட். எனக்கு சில கமிட்மெண்ட் இருக்கு, நான் இதை உங்க மேல திணிக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. நான் சொன்னேன் அல்லவா, என் நிலை மேல கை வைத்து ஜெபித்த பாஸ்டர் சுந்தரம், அவருடைய ஒரு கமிட்மெண்ட், எந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். தட் வாஸ் ஹிஸ் கமிட்மெண்ட். அதுக்காக எல்லா பாஸ்டரும் அப்படி இருக்கணும் முடியாது. ஏன் சபையில் அவருக்கு பிரான்ச் சர்ச்சஸ் எல்லாம் போய் சனிக்கிழமை பிரசங்கம் பண்ணுவார், வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணுவார், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எந்த காரணத்தை கொண்டும் நாகர்கோயில் அவருக்கு கன்வென்ஷன் கூப்பிட்டா கூட நோ நெவர் எந்த காரணத்தை கொண்டும் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன். தட் வாஸ் ஹிஸ் கமிட்மெண்ட். என்ன ஆண்டவர் அப்படி சொல்லலை, அது அவருடைய கமிட்மெண்ட். என் மந்தையோடு படுத்து கிடப்பேன், என் மந்தையோடு இருப்பேன், என் மந்தையோடு இருப்பேன், எந்த காரணத்து கொண்டும் சபைக்கு நிலம் வாங்க மாட்டேன். நல்லா கவனிங்க, இங்க ஏசிய பாஸ்டர் யார், ரெண்டு மூணு பேர் ஏசின்னு சொன்னாங்க. தெரிந்து கொள்ளுங்கள், அவரை நான் கொஞ்சம் க்ளோஸ் அறிஞ்சது என்னுடைய ஆரம்ப காலங்களில். நான் கணிஞ்ச அதிகமாக நெருங்கி பழகினு சொல்ல முடியாது, அவரால் ட்ரெயின் பண்ணப்பட்ட, அவரால் ஊழியத்துக்கு பிரித்தப்பட்ட ரெண்டு தடவை என்ன, அவர் ஒரு தடவை ஒரு சபையில் டீக்கனாக, ரெண்டாவது மிஷினரியாக போவதற்கு முன்னதாக ஒரு சபைக்கு பொறுப்பாளனாக அவரின் மேலே கைகளை வைத்து ஜபித்தது எனக்கு இன்றைக்கு மறக்கவில்லை. இட் இஸ் ஹிஸ் கமிட்மெண்ட். வெளிநாட்டுக்கே போக மாட்டேன். எத்தனையோ இன்விடேஷன் வந்தது, நோ, என் சபையை விட்டு ஞாயிற்றுக்கிழமை போகவே மாட்டேன், போக மாட்டேன், ஃபினிஷ். இது பர்சனல் கமிட்மெண்ட். நல்ல கவனிங்க வசனத்தின் அடிப்படையில், நல்ல கவனிங்க, வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் சில தீர்மானங்களை நீங்கள் எடுக்கும்போது அது அர்ப்பணமாக மாறி அது உங்க பர்சனல் ஆல்டராக மாறுகிறது. உங்க பர்சனல் லைஃப்ல சில பலிபீடமா மாறுது. என்னுடைய ஆரம்ப நாட்களிலே நான் எடுத்த தீர்மானம், என் தேவையை யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன், இட்ஸ் மீ. என்னுடைய ஊழிய தேவைகளை யார் இடத்திலும் பேச மாட்டேன், அது எனக்கும் ஆண்டவருக்கும் உரியது. கடன் வாங்கவே மாட்டேன், கொன்று போட்டாலும் வாங்க மாட்டேன், அது எனக்குரியது. வேதத்தின் அடிப்படையில் நீ கடன் வாங்குவதில்லை என்று சொன்னார், அன்பினால் என்று வேற ஒன்றிலும் கடன் படாதீர்கள் சொன்னார். அந்த வசனங்களை பாதித்து படித்தேன். இப்படி சொல்லுகிற ஆண்டவர் என்னை நடத்த முடியாதா என்று எனக்கு ஒரு தீர்மானம் வந்தது. நான் அப்படிப்பட்ட ஒரு பலிபீடத்தை உண்டாக்கிவிட்டேன். ஆனா இன்னொரு ஊழிய காரணம் பார்க்கிறேன், என்னை காட்டிலும் அதிகமாக தியாகம் பண்றதுக்கு ஒப்பு கொடுத்த மனுஷன், என்னை காட்டிலும் அதிகமாக ஓடுற மனுஷன், என்னை காட்டிலும் அதிகமாக அடி வாங்கின மனுஷன், சுவிசேஷத்தை நிமித்தம் நானும் ஒரு தடவை தான் அடி வாங்கியிருக்கேன், அவர் 10 தடவை அடி வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு நேரத்தில் பிறந்த பிள்ளை துடிக்குது. நல்லா கவனிங்க, மனைவியை
வேற ஆஸ்பத்திரியில, பிள்ளையே வேற ஆஸ்பத்திரியில். நல்லா கவனிங்க, மனைவிக்கு டாக்டர்னு சொல்றாங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா பிளீடிங் நிக்க மாட்டேங்குது. பிள்ளையை சொல்றாங்க இதுக்கு ஜாண்டிஸ் அளவுக்கு மிஞ்சி போயிடுச்சு, இந்த பிள்ளையினுடைய காரியத்தை காப்பாத்த போறீங்களா? புது இடத்துல பயணியர் இடத்துல விசுவாசிக்க இல்லை, இங்கேயும் அங்கேயும் ஓடுறாரு, அந்த ஆஸ்பத்திரிக்கும் இந்த ஆஸ்பத்திரிக்கும் ரெண்டுக்கும் ஓடி மனைவியை பார்க்கறதா, பிள்ளைய பார்க்கறதா, மனைவியை பார்க்கறதா, பிள்ளைய பார்க்கறதா. டாக்டர்னு சொல்றாங்க மனைவி வேணுமா, 1.5 லட்சம் ரூபா கட்டு, 1.5 லட்சம் ரூபா கட்டு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் ஊழியக்காரன், சின்ன ஊழியக்காரன், நான் 1.5 லட்சம் ரூபா எங்க கட்டுறது? அந்த வாசல்ல நின்று முழங்கால் போட்டு அழுகிறாரு. அதை பார்த்த டாக்டர், நீ முடிஞ்ச பிறகு கட்டினா போதும், இப்ப கட்ட வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஒரு நிம்மதியான 1.5 லட்சம் எங்க இருந்து கட்டுறது? 1.5 லட்சம் கட்டுறது. நல்லா கவனிங்க, பல காரியங்களை அவர் அனுபவித்திருந்தாலும் மனைவி ஆஸ்பத்திரி வெளிவர நேரத்தில் அவளை பெரிய 2.5 லட்சம் ரூபாய்க்கு பில், பிள்ளைக்கு இன்னொரு பக்கத்தில், பிள்ளையும் பிழைச்சிட்டு மனைவியும் பிழைச்சாச்சு, ஆனால் இப்போ தன்னை வித்தா கூட அவளை பணம் கிடைக்காது. நெருக்கப்படுகிற நேரத்தில் 4 பேர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா கொஞ்சம் காசு கொடுங்க, என் மனைவி நான் தந்துடுவேன் ஐயா, தந்துடுவேன். 4 பேர் இல்லைன்ட்டாங்க. அப்போ மறுபடியும் ஆண்டவட்ட போறாரு, ஆண்டவரே நான் ஊழியக்காரன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, ஆனா கத்தர் இனம் தெரியாத ஒருவர் மூலம் இந்த 2 பிள்ளையும் நீக்கி இன்னைக்கு ஊழியத்தில் நல்லா நிலைச்சு நிற்கிறாரு. நல்லா கவனிங்க, இப்போ அவர்கிட்ட நான் போய் ஏன்பா போய் கடன் கேட்டேன்னு சொல்ல முடியல, சொல்ல முடியல. வசனத்தில் சொல்லியிருக்குல்ல, மனைவி செத்தா சாகட்டும்னு விட்டுருக்க வேண்டியதானே. நான் சொன்னேன்னா மனைவி கேட்டான்னு அவ்வளோதான், என் பிள்ளை சாகட்டுன்னு சொல்றதுதான். ஹீ இஸ் அன்ஏபிள், நான் அதுக்காக ஏன் பிரதிஷ்டையும் அவன் மேலே திரிக்க முடியாது. ஐ ஹேவ் காட் நோ ரைட். நான் என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு அவங்க வீட்டில் எழுதி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்க ஒரு வசனம், பீர் ப்ரெஷர், நீட் ப்ரெஷர், டிசையர் ப்ரெஷர் உன்னை இயக்குவிக்க கூடாது. என்னுடைய மகளை திருமணம் செய்த என்னுடைய மருமகனுக்கு நான் எழுதின ஒரு கடிதத்தில் எழுதியிருக்கிறேன், தம்பி ஜனங்களால் உண்டாகிற நெருக்கம், தேவையால் உண்டாகிற நெருக்கம், ஜனங்களால் உண்டாகக்கூடாது, தேவையினால் உண்டாகக்கூடாது, உன் ஆசையினால் உண்டாகிற நெருக்கம் உன்னை இயக்குவிக்க கூடாது, தேவன் உன்னை இயக்குவிக்கணும். நான் இதைத்தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆனால் அந்த பலத்தை பெறுறதுக்கு சிலருக்கு சில காலம் பிடிக்கிறது. இப்போ அந்த மனுஷன் வந்து என்கிட்ட சாட்சி சொல்கிற, அண்ணே இனிமே தலை போனாலும் சரி, நீங்கள் எடுத்த தீர்மானத்தை என்னுடைய வாழ்க்கையில் நானும் அதே பலிபடம் கட்டிட்டேன். Praise the Lord. But I showed him something. நான் அவருக்கு ஒன்றை செய்து காண்பித்தேன், அவருக்கு நிற்க முடியாத நிலையில் தேவன் செய்து காட்டினதால் அதை பிடிச்சிட்டார், அதை கமிட்மெண்ட் ஆக்குனார். என்னுடைய தீர்மானம் வெளிநாட்டில் போனால் யார் என்ன கொடுத்தாலும் ஒரு டாலர்னாலும் நான் தொட மாட்டேன், அது ஏன் தீர்மானம், அதை நான் மற்றவங்க மேலே திணிக்க முடியாது. நோ, ஐ கட் நோ ரைட். அதனால என்னுடைய அழைப்பையும் என்னுடைய அர்ப்பணத்தையும் குறித்த தெளிவான காரியங்கள் எனக்கு இருந்தால் என்னுடைய கன்விக்ஷன்ஸ் சரியாக இருக்கும், எனக்கு கன்ஃபியூஷன் வராது. நல்லா கவனிங்க, எந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்கள் அழைப்பில் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரியாது, உங்கள் அர்ப்பணத்தில் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரியாது. 2 நிமிடம் கண்களை மூட போகிறீங்க. யோசித்து பாருங்க, அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்லி கொடுத்தார, இந்த லெவலில் எங்கே நான் என்னுடைய அழைப்பை புரிந்து கொண்டிருக்கிறேன், எல்லாரும் செய்யறாங்கன்னு நான் செய்யறனா, இல்லைனா என்னுடைய மை கால். என்னுடைய அர்ப்பணிப்பு என்ன, என்னுடைய அழைப்பை குறித்த தெளிவு இருக்கிறதா, என்னுடைய அர்ப்பணிப்பை குறித்த தெளிவு இருக்கிறதா,
எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் மாத்திரம் இருக்கிற பலிபீடம் எப்படி இருக்கிறது? அவர் அப்படி செய்கிறார், நானும் செய்கிறேன். அவர் அதை செய்தார், இதை செய்தார். நோ, எ பர்சனல் கன்விக்ஷன் வில் பிரிங் கிளாரிட்டி, ஆர் த கிளாரிட்டி வில் கிவ் யூ த கன்விக்ஷன். அது இருக்குமானா உங்க வாழ்க்கையில? கன்ஃபியூஷனே இருக்காதியா? குழப்பமே இருக்காது. எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு நான் இருக்க முடியாது. பவுல் சொல்லும்போது சொன்னா, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. நோ, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு நம்பிக்கை. I have got a commitment to my God. என் தேவனோடு நான் உடன்படிக்க முடியும். எல்லாரும் அழுது என்னை கரைந்து போகும்னாலும் நான் என்னுடைய இதயத்துல கமிட் பண்ணியிருக்கேன். எருசலேமுக்கு போகதை யாரும் தடுக்க முடியாது. பாடுகள் துக்கங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னை அசைக்க முடியாது, என்னை அசைக்க முடியாது, என்னை அசைக்க முடியாது. ஆண்டவரே, ஒரு தெளிவை தாங்க சுவாமி. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனா இருக்கீங்களே, ஆனா ஆரம்ப அஸ்திவாரமாகிய என்னுடைய அழைப்பிலேயே எனக்கு தெளிவில்லையே சுவாமி. அர்ப்பணிப்பிலே எனக்கு தெளிவில்லை ஆண்டவரே. எனக்கு கண்களை தெளிவாக்குங்க சுவாமி, எனக்கு கண்களை தெளிவாக்குங்க. ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் மை கால், ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் மை கமிட்மெண்ட், கிவ் மீ கிளாரிட்டி. இந்த கவியை மாத்திரம் பாட போறோம். எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. ஏன்னா என்னுடைய அழைப்பை குறித்தும் என்னுடைய அர்ப்பணித்தை குறித்தும் நான் தெளிவா இருக்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று இந்த கவியை மாத்திரம் ஜபமாக பாடப்போகிறோம். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருங்களே சுவாமி, என் கண்களை திறந்தருங்க. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மனநீரையோடு பணி செய்வே, மனநீரையோடு பணி செய்வே. உமக்காகத்தானே ஐயா.